அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்னைக்கு 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் புவியியல் பிரிவில் பருவம் 3 தலைப்பு கண்டங்களை ஆராய்தல் அப்படிங்கிற தலைப்பை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உலகத்தில் 7 கண்டங்கள் இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்மளும் 4ஆம் வகுப்புலேருந்து படிச்சுட்டு வரோம். என்னென்ன கண்டங்கள் இருக்குது? ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. இதில் நாம் சென்ற ஆண்டு, அதாவது 6ஆம் வகுப்பில் ஐரோப்பா கண்டங்களையும் ஆசியா கண்டங்களை பற்றியும் பார்த்தோம். இப்போ இந்த வருடம் 7ஆம் வகுப்பில் வட அமெரிக்காவை பற்றியும் தென் அமெரிக்காவை பற்றியும் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வட அமெரிக்கா. தென் அமெரிக்காவை அப்புறம் படிக்கலாம், முதல்ல வட அமெரிக்காவை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். வட அமெரிக்கா 15ஆம் நூற்றாண்டினுடைய பிற்காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வட அமெரிக்காவை 15ஆம் நூற்றாண்டினுடைய பிற்காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நூற்றாண்டு அப்படின்னா என்னம்மா? 100 ஆண்டுகள் சேர்ந்தது தான் ஒரு நூற்றாண்டு. இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். அப்போ 200 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ 21ஆம் நூற்றாண்டில் அடி எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் 15ஆம் நூற்றாண்டினுடைய பிற்காலத்தில் வட அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தென் அமெரிக்காவையும் 15ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 15ஆம் நூற்றாண்டினுடைய பிற்காலத்தில் வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் கண்டுபிடிச்சதுனால இதை புதிய உலகு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வட அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார்? வட அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இவர் எந்த வருடம் கண்டுபிடிச்சார்னா 1492 கண்டுபிடிச்சிருக்கார். படத்தில் பார்க்குறவர் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். அடுத்து நம்ம பார்க்கறது வட அமெரிக்கா அப்படின்னு பெயர் வருவதற்கு என்ன காரணம்? அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யாருன்னா அமெரிக்கோ வெஸ்புகி. இவர் வந்து இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு ஆய்வு பயணி, ஆய்வுகளை செய்வதில் ஆர்வம் கொண்டவர். இந்த இத்தாலிய ஆய்வு பயணி அமெரிக்கோ வெஸ்புகி அமெரிக்க பகுதிக்கு வந்ததுனால இந்த பகுதியை அமெரிக்கா அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. வட அமெரிக்கா பூமியில், அதாவது புவியில் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய அமைவிடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பூமியை 2 பகுதிகளாக பிரிப்போம் அப்படின்னு பார்த்துருக்கோம், வட அரைக்கோளம், தென் அரைக்கோளம். இந்த வட அரைக்கோளத்தில் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த வட அமெரிக்காவில் அச்சக்கோடுகளும் தீர்க்கக்கோடுகளும் காணப்படுகின்றன. பூமியின் மேலே கற்பனையாக வரையப்பட்ட அச்சக்கோடுகளும் தீர்க்கக்கோடுகளும் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அச்சக்கோடுகள்னா என்னம்மா? கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகளுக்கு அச்சக்கோடுகள் அப்படின்னு பெயர். வடக்கு தெற்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகளுக்கு தீர்க்கக்கோடுகள் அப்படின்னு பெயர். இப்போ இந்த வட அமெரிக்காவில் அச்சக்கோடுகளும் தீர்க்கக்கோடுகளும் போகுது. எத்தனை டிகிரியிலேருந்து எத்தனை டிகிரி வரையிலான அச்சக்கோடுகள், எத்தனை டிகிரியிலேருந்து எத்தனை டிகிரி வரையிலான தீர்க்கக்கோடுகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். 7 டிகிரி முதல் 84 டிகிரி வரையிலான வடக்கு பகுதியில் அமைந்த அச்சக்கோடுகள் செல்கின்றன. 53 டிகிரி முதல் 180 டிகிரி வரையிலான தீர்க்கக்கோடுகள், அதாவது மேற்கு தீர்க்கக்கோடுகள் வட அமெரிக்காவில் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம் அச்சக்கோடுகளில் மிக முக்கியமான கோடுகள் ஆர்க்டிக் வளையமும் கடகரேகையும். இந்த ஆர்க்டிக் வளையமும் கடகரேகையும் வட அமெரிக்காவின் வழியே செல்கின்றன. கடகரேகை வந்து 23.5 டிகிரியில் அமைஞ்சிருக்கு. இது வடக்கு மெக்சிகோ வழியாகவும், ஆர்க்டிக் வளையம் 66.5 டிகிரியில் அமைஞ்சிருக்கு. இது கனடாவினுடைய வடக்கு பகுதி வழியாகவும் செல்கின்றன. திருப்பி சொல்றமா, அச்சக்கோடுகளினுடைய முக்கியமான
வட அமெரிக்காவினுடைய மொத்த நிலப்பரப்பு 2,47,09,000 சதுர கிலோமீட்டர். இது உலகினுடைய மொத்த நிலப்பரப்புல, அதாவது 100% நிலப்பரப்புல 16.50% இடத்தை கொண்டுள்ளது. எது? வட அமெரிக்கா. வட அமெரிக்காவை நாம 7 நேர மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. எதற்காகமா 7 நேர மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க? நாம நேரத்தை கணக்கிட தீர்க்கரேகையை பயன்படுத்துறோம். லண்டனில் உள்ள கிரீன்விச் தீர்க்க கோட்டை அடிப்படையாக வைத்து நம்ம நேரத்தை கணக்கிடுறோம். அந்த லண்டனில் உள்ள கிரீன்விச் தீர்க்க கோடுகளுக்கு கிழக்கே 180 டிகிரியும் மேற்கே 180 டிகிரியும் இருக்கு. அந்த கிழக்கே செல்ல செல்ல பிளஸ் 1 மணி நேரம் கூட்டிக்கிட்டே போகணும், மேற்கே செல்ல செல்ல 1 மணி நேரம் கழித்து கொண்டே செல்ல வேண்டும். இப்படிதான் நம்ம நேரத்தை கணக்கிடணும். இதுல இந்த தீர்க்க ரேகைகளின் அடிப்படையில தான் நம்ம நேரத்தை கணக்கிடுறோம்னு இப்ப சொன்னோம். இப்ப இங்க தீர்க்க ரேகைகள் அதிகப்படியான தீர்க்க ரேகை, அச்சக்கோடுகளை விட அதிகப்படியான தீர்க்க கோடுகள் வட அமெரிக்காவின் வழியே செல்வதனால வட அமெரிக்காவில் மட்டுமே நேர வித்தியாசம் காணப்படும். மெக்சிகோ நாட்டில் ஒரு நேரமும், அமெரிக்காவில் ஒரு நேரமும், கனடாவில் ஒரு நேரமும் காணப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே அதிகப்படியான பரப்பளவு, வட அமெரிக்காவில் காணப்படக்கூடிய அதிகமான பரப்பளவு காணப்படுறதுனால என்ன செய்கிறாங்க, குழப்பங்கள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 7 நேர மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிட்டு அந்த நேரத்தை அளவிடுறாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வட அமெரிக்காவினுடைய எல்லைகள். எல்லைகள்னா என்னம்மா? எல்லைகள்னா சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதியை தான் நாம் எல்லைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வட அமெரிக்காவினுடைய கிழக்கே என்ன இருக்குது, மேற்கே என்ன இருக்குது, வடக்கே என்ன இருக்குது, தெற்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லைகளாக நாம் பார்க்க போகிறோம். கிழக்கே, வட அமெரிக்காவினுடைய கிழக்கே அட்லாண்டிக் பெருங்கடல், மேற்கில் பசிபிக் பெருங்கடல், வடக்கில் ஆர்க்டிக் பெருங்கடல், தெற்கில் தென் அமெரிக்கா. கிழக்கே, மேற்கு, வடக்கு, இந்த 3 பகுதிகளையும் கடல், தெற்கில் மட்டும் தென் அமெரிக்கா அப்படிங்கிற கண்டம். இதுதான் வட அமெரிக்காவினுடைய எல்லைகள். அடுத்தபடியா இந்த வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைப்பது பனாமா நிலச்சந்தி. நல்லா கவனிங்கம்மா, வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைப்பது பனாமா நிலச்சந்தி. நிலச்சந்தினா என்னம்மா? 2 மிகப்பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கக்கூடிய மிக சிறிய நிலப்பகுதியை தான் நாம் நிலச்சந்தி அப்படின்னு சொல்கிறோம். படத்தில் பாருங்கள், வட அமெரிக்காங்கிறது ஒரு கண்டம், தென் அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு கண்டம், அதை இணைக்கக்கூடியதும் ஒரு சிறிய நிலப்பரப்பு தான், அந்த இடத்துக்கு பெயர் தான் பனாமா. அப்போ 2 மிகப்பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கக்கூடிய சிறிய துண்டுக்கு தான் நிலச்சந்தி அப்படின்னு பெயர். அடுத்து வட அமெரிக்காவை ஆசியாவில் இருந்து பிரிப்பது பேரிங் நீர்சந்தி. படத்தில் பார்க்குறீங்கம்மா, ஆர்க்டிக்ங்கிறது ஒரு பெருங்கடல், பசிபிக்ங்கிறது ஒரு பெருங்கடல், இரண்டையும் இணைக்கக்கூடிய சிறிய நீர்ப்பரப்பை தான் நாம் நீர்சந்தி அப்படின்னு சொல்கிறோம். திருப்பி கவனிங்கம்மா, நீர்சந்தின்னா என்ன? 2 மிகப்பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கக்கூடிய சிறிய நீர்ப்பரப்பை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், நீர் சந்தின்னு சொல்கிறோம். இப்போ பார்க்குறீங்க, ஆர்க்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய இடமாக பேரிங் நீர் சந்தி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது அரசியல் பிரிவுகள். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது அரசியல் பிரிவுகள். அரசியல் பிரிவுக்கான வரைபடம் உங்கள் புக்கிலேயே கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாடம் எடுக்கும்போது புத்தகத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எடுத்து பாருங்கள், அரசியல் பிரிவுகள்னு ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தை எடுத்து இப்போ நாம் சொல்ல போகிற கருத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா எளிதாக புரியும். இப்போ அரசியல் பிரிவுகள்னு எடுத்துட்டேன்னா,
ஆப்பிரிக்கா கண்டம். அப்ப மூன்றாவது மிகப்பெரிய கண்டம் தான் வட அமெரிக்கா. இப்ப கண்டத்தை பத்தி பார்த்துட்டோம், இப்ப அதுல இருக்கக்கூடிய நாடுகளை பத்தி பார்க்க போறோம். இதுல உள்ள மிகப்பெரிய நாடு கனடா. புக் எடுத்து பார்த்துக்கோங்க, வரைபடத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா ஐக்கிய அமெரிக்க நாடுகள், அதற்கு அடுத்தபடியா மெக்சிகோ. இந்த மூன்று நாடுகளும் வட அமெரிக்கனுடைய மிகப்பெரிய நாடுகளாக காணப்படுது. முதல் நாடு கனடா, அதற்கு அடுத்தபடியா ஐக்கிய அமெரிக்க நாடுகள், அதற்கு அடுத்தபடியா மெக்சிகோ. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா மத்திய அமெரிக்கா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. இந்த மத்திய அமெரிக்காங்கிறது ஒரு நாடு மட்டும் இல்லை, அதுக்குள்ள சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகள் காணப்படுது. என்னென்ன நாடுகள் காணப்படுது? நிகாரகுவா, ஹாண்டுராஸ், குவாதமாலா, பனாமா, கோஸ்டாரிக்கா, எல்சால்வடார் மற்றும் டெலிஸ் ஆகிய நாடுகளை கொண்ட பகுதியை தான் நம்ம மத்திய அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வட அமெரிக்காவினுடைய மேற்பகுதியில் அலாஸ்கா அப்படிங்கிற ஒரு நாடும் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வட அமெரிக்காவினுடைய இயற்கை அமைப்பு. இயற்கை அமைப்பில் பன்முகத்தன்மையை கொண்ட கண்டம் வட அமெரிக்கா. பன்முகத்தன்மை அப்படின்னாவேமா பல தரப்பட்ட காலநிலைகள். அப்போ பலதரப்பட்ட காலநிலைனா என்ன? அங்கே மழை இருக்கும், வெயில் இருக்கும், காடு இருக்கும், வறண்ட நிலைகள் இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும், வெப்பம் குறைவாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ அமெரிக்காவினுடைய உயரமான சிகரம் எது? அமெரிக்காவினுடைய உயரமான சிகரம் மெக்கன்லி சிகரம். இது கடல் மட்டத்திலிருந்து 6,194 மீட்டர் உயரமுடையதாக காணப்படுது. கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ தூரமாக இருக்குது? 6,194 மீட்டர் உயரமுடையதாக இருக்குது. இது வட அமெரிக்காவினுடைய உயரமான பகுதியாக கருதப்படுகிறது. அடுத்தபடியாக ஆழமான பகுதி, உயரமான பகுதி பார்த்துட்டோம் இல்லையா, அதுக்கடுத்து உயரம் குறைந்த பகுதியை தான் நம்ம ஆழமான பகுதின்னு சொல்கிறோம். அந்த ஆழமான பகுதி எதுன்னா மரண பள்ளத்தாக்கு. இந்த மரண பள்ளத்தாக்கு கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் ஆழத்தில் இருக்குது. இது வட அமெரிக்கா கண்டத்தினுடைய மிக ஆழமான பகுதி. இங்கே தான் பூமியினுடைய பழமையான மற்றும் இளமையான பாறைகள் நிறைந்த பகுதியாக இந்த மரண பள்ளத்தாக்கு காணப்படுகிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது இயற்கை அமைப்பினுடைய பிரிவுகள். இயற்கை அமைப்பு பிரிவுகளை நம்ம நான்கு வகையாக பிரிக்கலாம். என்னென்ன? ராக்கி மலைகள், பெரும் சமவெளிகள், அப்பலேஷியன் உயர்நிலம், கடற்கரை சமவெளிகள். இப்போ ஒன்றொன்றை பற்றியும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். வரைபடம் இருக்குது, இயற்கை அமைப்பு வரைபடம் உங்கள் புக்கிலையும் கொடுத்துருக்காங்க, எடுத்து வச்சு பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ராக்கி மலைகள். இந்த ராக்கி மலை வட அமெரிக்கா கண்டத்தினுடைய மேற்கு பகுதியில் காணப்படுது. இது ஒரு இளமையான மடிப்பு மலை. அது மட்டும் இல்லாமல் இது மிக நீண்ட தொடராக இந்த ராக்கி மலை காணப்படுது. இந்த ராக்கி மலையில் உயர் பீடபூமிகள், குறுகிய பள்ளத்தாக்குகள், அகன்ற ஆற்றுப்படுகைகளை கொண்டதாக இந்த ராக்கி மலைகள் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன நாடுகள் சொல்லும்போது அலாஸ்கா அப்படின்னு ஒரு நாடு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, வடக்கு பகுதியில். அந்த வடக்கில் அலாஸ்கா அப்படிங்கிற இடத்துலேருந்து தெற்கில் பனாமா நிலச்சந்தி வரைக்கும் இந்த ராக்கி மலை இருக்குது. பனாமா நிலச்சந்தின்னா என்ன பார்த்தோம்? வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கக்கூடிய சிறிய நிலப்பரப்பை தான் நம்ம நிலச்சந்தின்னு படித்தோம். அந்த நிலச்சந்தி வந்து அந்த இடத்துக்கு பெயர் பனாமான்னு பார்த்தோம். அந்த பனாமா நிலச்சந்தி வரை, அதாவது வடக்கில் அலாஸ்கா நாட்டிலேருந்து தெற்கில் பனாமா நிலச்சந்தி வரை இந்த ராக்கி மலைகள் பரவியிருக்கு. இந்த ராக்கி மலையினுடைய நீளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா 4,800 கிலோமீட்டர் நீளம் உடையது இந்த ராக்கி மலைத்தொடர். இதில் இந்த 4,800 கிலோமீட்டர் நீளத்தில் 110 கிலோமீட்டர்லேருந்து 480 கிலோமீட்டர் வரைக்கும்
அகலம் வேறுபட்டு காணப்படுது. மீதி எல்லாம் மேக்சிமம் ஒரே மாதிரி இருக்கும் போல. 110 கிலோமீட்டர்லேருந்து 480 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அகலம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யுது, வேறுபட்டு காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராக்கி மலைத்தொடர் பற்றி படிச்சுட்டு இருக்கோம் இல்லையாம்மா. அந்த ராக்கி மலைத்தொடர் 2 இணை மலைத்தொடர்களை கொண்டுள்ளது. இந்த ராக்கி மலைத்தொடருடைய கிழக்கு ராக்கி மலைத்தொடர்னும் அப்படிங்கிற அதனுடைய பெயராலையும், மேற்கே இதனுடைய பெயர் வந்து கடற்கரை மலைத்தொடர் எனவும் சொல்கிறாங்க. நல்லா கவனிங்கம்மா, ராக்கி மலைத்தொடர் 2 இணை மலைத்தொடர்களை கொண்டுள்ளது. கிழக்கே இருக்கக்கூடிய மலைத்தொடரை ராக்கி மலைத்தொடர்னு இதனுடைய பெயராலையும், மேற்கே இருக்கிறத கடற்கரை மலைத்தொடர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த கிழக்கே இருக்கக்கூடிய ராக்கி மலைத்தொடரையும் மேற்கே இருக்கக்கூடிய கடற்கரை மலைத்தொடரையும் இணைத்து மேற்கத்திய கார்டிலராஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த இரண்டையும், ராக்கி மலைத்தொடரையும் கடற்கரை மலைத்தொடரையும் இணைத்து மேற்கத்திய கார்டிலராஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த மலைத்தொடரில் உள்ள மலையிட பீடபூமிகள்னு எடுத்துட்டேன்னா, மெக்சிகன் பீடபூமி, கொலரோடா பீடபூமி, கொலம்பியா பீடபூமி, இது இந்த மலைத்தொடரில் காணப்படக்கூடிய பீடபூமிகள். அடுத்து கார்டிலராஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையாமா, அந்த கார்டிலராஸ் அப்படின்னா என்ன? இந்த கார்டிலராஸ் அப்படின்னா இயங்கக்கூடிய எரிமலைகளை கொண்ட பகுதியை தான் நாம் கார்டிலராஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே காணப்படுதுன்னா, பசிபிக் நெருப்பு வளையத்தினுடைய ஒரு பகுதியாக காணப்படுது. இதை பற்றி நம்ம முதல் டைமில் படிச்சிருக்கோம், முதல் பருவத்திலேயே படிச்சிருக்கோம். எங்கெங்கே எரிமலைகள் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் நில அதிர்வும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நாம் படிச்சிருக்கோம். அப்போ இந்த பகுதியில் நில அதிர்வும் அடிக்கடி ஏற்படுகிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது சியார் நிவாரா மலைத்தொடர். சியார் நிவாரா மலைத்தொடர்ங்கிறது மத்திய கலிஃபோர்னியா பள்ளத்தாக்கிற்கும் பெரும் வடிநில பகுதிக்கும் இடையில் இருக்கிறது தான் நாம் சியார் நிவாரா மலைத்தொடர்னு சொல்கிறோம். இதை அமெரிக்க நாட்டில் இருக்குது. இது அமெரிக்க நாட்டில் சியார் நிவாரா மலைத்தொடர்னும், இதே மலைத்தொடரை மெக்சிகோ நாட்டில் சியாரார் மாட்ரே அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது பெரும் சமவெளிகள். இந்த பெரும் சமவெளின்னு பார்த்தீங்கன்னா அதோடய எல்லைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ராக்கி மலைக்கு கிழக்கே அமைஞ்சிருக்கு, அப்பலேஷன் மலைகளுக்கு மேற்கே அமைஞ்சிருக்கு, வடக்கில் ஆர்க்டிக் பெருங்கடலும் தெற்கில் மெக்சிகோ வளைகுடாவும் இருக்குது. திருப்பி சொல்கிறோமா, பெரும் சமவெளியினுடைய எல்லைகள் அப்படின்னு எடுத்துட்டேன்னா, ராக்கி மலையினுடைய கிழக்கேவும் அப்பலேஷன் மலைகளுடைய மேற்கேவும் இந்த பெரும் சமவெளிகள் அமைஞ்சிருக்கு. வடக்கில் ஆர்க்டிக் பெருங்கடலும் தெற்கில் மெக்சிகோ வளைகுடாவும் இருக்குது. 1/3 பகுதி நிலப்பரப்பில் காணப்படுது, அப்போ மீதி 2 பகுதி நீரில் காணப்படுது. இந்த கிழக்கு மேற்காக அப்பலேஷியன் உயர்நிலங்கள் முதல் இந்த ராக்கி மலை வரைக்கும் இந்த பெரும் சமவெளிகள் பரவி உள்ளது. கிழக்கு மேற்காக இந்த பெரும் சமவெளிகள் இருக்குது. எதுலேருந்து எது வரைக்கும், அப்பலேஷியன் உயர்நிலங்கள்லேருந்து ராக்கி மலை வரைக்கும் இந்த பெரும் சமவெளிகள் பரவி இருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது உயர் சமவெளிகள். இது பெரும் சமவெளிகள்லேயே உள்ள ஒரு பகுதியை தான் நம்ம உயர் சமவெளின்னு சொல்கிறோம். இது ராக்கி மலைத்தொடர்களுடைய மலை அடிவாரத்தில் இந்த உயர் சமவெளிகள் காணப்படுது. மேற்கு பகுதியில் இந்த உயர் சமவெளிகள் காணப்படுகின்றன. இங்கே பாயக்கூடிய பெரும்பான்மையான நதிகள் இந்த உயர் சமவெளிகளிலிருந்தே தோன்றுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இங்கே மிசிசிபி, மிசௌரி ஆறுகளும் பாய்கின்றன. இந்த சமவெளி கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கி மென்சரிவை கொண்டுள்ளது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது உயர் சமவெளிக்கான ஒரு படம். அடுத்தது 3வதாக நம்ம பார்க்கறது அப்பலேஷியன் உயர்நிலம். இது அப்பலேஷியன் உயர்நிலம் தொடர்ச்சியானது அல்ல. ராக்கி மலை பார்த்தோம், அது தொடர்ச்சியாக இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் அந்த அப்பலேஷியன் உயர்நிலம் தொடர்ச்சியாக அமையல. இது உயரம் குறைவாகவும் அதே நேரத்தில் அகன்றும் காணப்படுது. இங்கே 1800 மீட்டருக்கு மேல் உயரமான மிக சில சிகரங்களே உள்ளன. அப்படின்னா என்னம்மா, அதாவது
சில சிகரம், மீதி எல்லாமே உயரம் குறைந்து காணப்படுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 1800 மீட்டருக்கு மேலே உயரமான மிக சில சிகரங்களே உள்ளன. சரி, இந்த அப்பலேஷியன் உயர்நிலம் எவற்றையெல்லாம் உள்ளடக்கி இருக்கு? கிரீன்லாந்தில் உள்ள உயர் பீடபூமிகள், கனடாவில் உள்ள லாப்ரடார் அல்லது லாரன்ஷியன் பீடபூமி, ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் உள்ள அப்பலேஷியன் மலைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் அப்பலேஷியன் உயர்நிலம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது, இந்த அப்பலேஷியன் உயர்நிலம் உயரம் குறைந்தும் அகன்றும் காணப்படுதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையாம்மா, அதுக்கு காரணம் என்ன? வானிலை சிதைவு. இந்த வானிலை சிதைவு காரணமாக இந்த மடிப்பு மலைகள் வந்து சிதைந்து ராக்கி மேற்கு உயர்நிலங்களை விட அப்பலேஷியன் உயர்நிலம் உயரம் குறைந்து காணப்படுகிறது. உயரம் குறைவாக இருப்பதற்கு காரணம். அடுத்து இங்கே நிலக்கரி, இரும்பு, தாமிரம் போன்ற கனிம வளங்கள் நிறைந்து வட அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்காக இந்த பகுதி இருக்கு. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், கனிம வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தான் பொருளாதாரத்தில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக கருதப்படுதுன்னு நம்ம பார்த்தோம். இங்கே நிலக்கரி, இரும்பு, தாமிரம் போன்ற கனிம வளங்கள் நிறைந்து இருப்பதனால வட அமெரிக்கா பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்காக இப்பகுதி இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கறது கடற்கரை சமவெளி. அட்லாண்டிக் கடற்கரை சமவெளி பெரும்பகுதி நீருக்கு அடியிலேயே இருக்குது. இது உயரம் குறைந்து விவசாயத்திற்கு பயன்படாத மணற்பாங்கான நிலப்பகுதியாக இருக்குது. திருப்பி சொல்கிறோமா, இது உயரம் குறைந்து விவசாயத்திற்கு பயன்படாத மணற்பாங்கான நிலப்பகுதியாக காணப்படுது. இங்கே சதுப்பு நிலப்பகுதிகள் அதிகமாக காணப்படுகின்றன. இங்கே கடற்கரை சமவெளியில் ஆறுகளின் முகத்துவாரம், வளைகுடாக்கள் அமைந்து முக்கிய துறைமுகங்களாக செயல்படுது. இது உலகினுடைய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக கருதப்படுகிறது. கடற்கரை சமவெளிகளில் ஆறுகளின் முகத்துவாரம், முகத்துவாரம்னா என்னம்மா, ஆறு கடலோடு சேரக்கூடிய பகுதியை தான் நம்ம முகத்துவாரம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இயல்பாகவே வளைகுடாக்கள் அமைந்து இது முக்கிய துறைமுகங்களாக செயல்படுவதனால இது உலகினுடைய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக கருதப்படுகிறது. அடுத்தது ஆறுகள். இந்த கண்டத்தில் பல ஆறுகள் ஓடுது. சில ஆறுகள் பனியாறுலேருந்து உருவாகின்றன. இந்த வரைபடத்துலேயும் நீங்கள் உங்கள் புக்கில் இந்த ஆறுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறுகளை பற்றி நீங்கள் பார்க்கலாம். வட அமெரிக்காவுடைய மிக நீளமான ஆறுன்னு எடுத்துட்டேன்னா மிசிசிபி மற்றும் மிசௌரி ஆறு. இந்த மிசிசிபி மிசௌரி ஆறு ரெண்டு தனித்தனியாக இருக்குது. இது ரெண்டும் எங்கே இணையுது? நோன்பேனாவிலிருந்து மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் இணைந்து, அதாவது 6114 கிலோமீட்டர் நீளம் பாய்ந்து உலகினுடைய நான்காவது மிகப்பெரிய நதி அமைப்பாக உள்ளது. உருவாகக்கூடிய இடத்திலிருந்து 3700 கிலோமீட்டருக்கு பிறகுதான் மிசிசிபி ஆறு மிசௌரி ஆறோட இணையுது. இந்த மிசிசிபி ஆறுக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்ன? பெரிய சேற்றாறு. ஏன்னா இந்த மிசிசிபி ஆறு மலைகளின் கீழே பாய்ந்து வரும்பொழுது மண்ணையும் சேற்றையும் தன்னோடு இழுத்து வர்றதுனால இதை நம்ம பெரிய சேற்று ஆறு அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்தபடியாக மெக்கன்சி ஆறு. இது வட அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஆற்றுப்படுகை. இந்த மெக்கன்சி ஆறு, அதாவது வட அமெரிக்காவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய ஆற்றுப்படுகை. இது எங்கே ஆரம்பிக்குது? கிரேட் ஸ்லேவ் ஏரியில் ஆரம்பித்து ஆர்டிக் பெருங்கடலில் கலக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது புனித லாரன்ஸ் ஆறு. இது ஒண்டோரியா ஏரியில் ஆரம்பித்து வடகிழக்கு திசையில் பயணித்து அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது கொலம்பியா ஆறு. இதனுடைய ஆறும் கிளையாறுகளும் மிக ஆழமான பள்ளத்தாக்குகளை உருவாக்குது. அடுத்தது நம்ம பார்க்கறது கொலராடோ ஆறு. இங்கே தான் வந்து கிராண்ட் கேன்யான் எனப்படக்கூடிய உலகின் புகழ் வாய்ந்த செங்குத்தான பக்கங்களை கொண்ட மிகப்பெரிய பள்ளத்தாக்கினை இந்த கொலராடோ ஆறு கொலம்பியா பீடபூமியில் உருவாக்கியிருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ஒரு படம். இதுதான் என்னது, அது கொலம்பியா பீடபூமியில் இருக்கக்கூடிய கிராண்ட் கேன்யான் பள்ளத்தாக்கு. இது அரிசோனா மாகாணத்தில் இருக்குது. இது வந்து போக்குவரத்துக்கு பயன்படலை, ஆனால் இது ஆற்றினுடைய குறுக்கே அணைகள் கட்டப்பட்டு நீர்ப்பாசனத்துக்கும் மின் உற்பத்திக்கும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது யூகான் ஆறு.
இது மேற்கு மலைத்தொடர் வடமேற்கு பகுதியில் உருவாகுது. இது ஆண்டினுடைய 8 மாதம் உறைந்த நிலையிலேயே காணப்படுது. அடுத்து நாம் பார்க்கறது ரியோ கிராண்டி நதி. இது அமெரிக்காவுக்கும் மெக்சிகோக்கும் இடையில எல்லையாக அமைந்து மெக்சிகோ வளைகுடாவில் கலக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஏரிகள். இந்த கண்டத்தினுடைய பனி உறைந்த வடக்கு மின்னசோட்டா பகுதியில் பல ஏரிகள் காணப்படுது. இந்த ஏரிகள் மிக சிறியதாக இருப்பதனால பொழுதுபோக்கு அம்சங்களாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஏரிகள். இதில் வந்து மேற்கு கிழக்காக இந்த ஏரிகள் காணப்படுது. இதில் 5 முக்கிய ஏரிகள் காணப்படுது. மிக்சிகன் ஏரி, ஒண்டாரியோ ஏரி, சுப்பீரியர் ஏரி, எரை ஏரி, ஹியூரோன்ஸ் ஏரி. உலகினுடைய மிகப்பெரிய நன்னீர் ஏரியாக சுப்பீரியர் ஏரி காணப்படுது. இது மட்டும் இல்லாமல் இங்கே வின்னிபெக் ஏரி, கிரேட்பர் ஏரி, அதபாஸ்கர் ஏரி, இதெல்லாம் கன்னடாவில் காணப்படக்கூடிய பிற ஏரிகள். அவ்வளோதாமா நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாடம். இப்போ நம்ம படித்தது நம்ம நினைவில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கம்மா. முதல்ல நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, வட அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார்? வட அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். வெரி குட்மா. அடுத்தது வட அமெரிக்காவினுடைய மிக நீளமான ஆறுகள். ஆ, சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா, வெரி குட். மிசிசிபி, மிசௌரி ஆறுகள். அடுத்தது வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் பிரிப்பது எது? வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் பிரிப்பது பனாமா நிலச்சந்தி. கடைசியாக ஒரு கேள்விமா, உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுப்பீரியர்